சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனையில் சிறப்பு மெகா தடுப்பூசி முகாமை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அதன் பிறகு அவர் கூறுகையில், தமிழகத்தில் 96 விழுக்காடு டெல்டா வைரஸ் தான் பரவுகிறது என்றார். அடுத்த 6 வாரம் மிகவும் முக்கியம். இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனத்துடன் செயல்பட்டால் நோயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என கூறினார். இந்தியாவில் பதிவாகக்கூடிய 4.96% வரை ஒரு 5 விழுக்காடு சற்று குறைவாக நம்ம தமிழ்நாட்டில் ஆக்டிவ் கேசஸ் உள்ளது. வரும் அக்டோபர் கடைசிக்குள் பெரும்பாலானோர் விருப்பத்துக்கேற்ப தடுப்பூசி போட்டுட்டான்னா நமக்கு ஏற்கனவே நோய் தொற்றுலேருந்து குணமாகி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்க, தடுப்பூசி போட்டு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறவங்க கூடுதல் ஆகும்போது 18 வயசுக்கு மேற்பட்டவர் நோய் அவ்வளோ எளிதில் பரவாது என்று மருத்துவ வல்லுநர்களின் கருத்துக்கேற்ப இந்த நேரத்தில் இன்னும் ஒரு 6 வாரம் நம்ம இன்னும் நல்லா கவனமாக இருந்து நோய் இந்த மாதிரி லோக்கல் கிளஸ்டர் உருவாகாமல் தடுத்தால் நம்ம இதில் முழு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஏதாவது ஒரு வைல்டு வேரியண்ட் வரவில்லை என்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மரபியல் ரீதியாகவும் என்ன வகை அப்படின்னு பார்க்கும்போது அண்மை காலங்களில் 96 விழுக்காடு நமக்கு டெல்டா வேரியண்ட்டு தான் வருது. இந்த டெல்டா வேரியண்ட் தான் உலக அளவில் மேக்சிமமாக இப்போ காணப்படுகிறது. நமக்கு ஏற்கனவே மே ஜூன் மாதத்திலும் இதுதான் இருந்தது. அதே நேரத்தில் நோய் பரவாத ஏரியாஸ்கள் அந்த மாதிரி கூட்டங்கள் எங்கே மக்கள் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கோம் அந்த ஏரியாவில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.